என் அருமை நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறோம், இல்ல ஒரு முக்கியமான இடத்துல வேலை பார்க்குறோம். அப்ப நமக்கு ஒரு உயர் பதவி இருக்குது அப்படின்னு வச்சுக்கீங்களேன். அப்போ உயர் பதவி இருக்கிற பொழுது அதுல வேலை செய்யறவங்க கீழே கீழ்மட்டத்திலிருந்து, அதாவது அந்த ரூமை கூட்டுறவங்கள இருந்து, லெட்டின் பாத்ரூம் கழுவுல இருந்து, மேலே நமக்கு மேலே இருக்க நமக்கு பாஸ் வரைக்கும் நாம் வந்து பதில் சொல்லி ஆகணும். அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு சாதாரண ஊழியனாக இருக்கும் பொழுது யாருக்கும் பெருசாக பதில், நமக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் நம்ம பதில் சொன்னால் போதும். ஆனால் இந்த மாதிரி ஒரு உயர் பதவியிலே உட்காருக்கிற பொழுது எல்லாருமே நம்மளை கேள்வி கேட்பாங்க. எல்லாருக்கும் உள்ள பிரச்சனையும் நம்ம தீர்த்து வைக்கணும். அதுவும் குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைப்போம் அப்படின்லாம் இல்லை. அங்கே ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனைகள் ஏதாவது வருகிற பொழுது அதை எந்தவித பதவியிலும், உயர் பதவியில் இருக்கிறவங்க கீழே, அது கீழே, அது கீழே நடுவில் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் பிரச்சனைன்னு வருகிற பொழுது அதை தீர்த்து வைக்க வேண்டும். அதுதான் நம்ம கடமை. இப்போ இருக்கிறப்போ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் எப்படின்னாக்கா, ஒரு ஆஃபீஸில் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். அந்த எங்களோட நண்பர் வந்து அந்த உயர் பதவியில் இருக்கிறாரு. இப்போ அந்த ஆபீஸுக்கு ஒரு கடைநிலை ஊழியர் வந்து தண்ணி போட்டுட்டு வர்றாரு. இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி இவர் வந்து அடிக்கடி தண்ணி போட்டு வர்றாரு அப்படின்னு சொல்கிறாப்பா. சொல்கிறாங்க இவர் வந்து அந்த என்னுடைய நண்பர் வந்து அவரை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு, தண்ணி போட்டு வராதிங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டுறாரு. இது ஒரு முறையல்ல, இரண்டு முறையல்ல, பல நாட்கள் அது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா எங்களுக்கு அந்த என்னோட நண்பருக்கு நட்பாக உள்ளவர் ஒருத்தர் வந்து வெளியிலேருந்து வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் வயதானவர். அவர் இந்த மாதிரி ஆஃபீஸ்லலாம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர், நிறைய அனுபவம் இருந்தவர். அப்போ அவர்கிட்ட என்னோட நண்பர் கேட்குறாரு, இவருக்கு வந்து இது மாதிரி இல்லைங்க, இவர் ஒரு தடவை இந்த மாதிரி தண்ணி அடிச்சு வரல, பல முறை வந்து தண்ணி அடிச்சு வராரு, சொன்ன வேலையை செய்ய மாட்டேங்கிறாரு. இவருக்கு ஒரு இடத்துல வேலையை நான் செய்யணும்னு நம்ம போட்டோம்னாக்க இவரை கண்காணிக்க இன்னொரு ஆளை போட வேண்டியிருக்கு. இப்படி இருக்கு. இதை வந்து நாம் வந்து நிறைய தடவை மேலிடத்துக்கு சொல்லியாச்சு. அவங்க நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுங்க, அவர் மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுக்கவும் நமக்கு அவர் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்காருன்னு தெரியல அப்படின்னு அந்த வந்த அந்த கெஸ்ட்கிட்ட சொல்கிறாரு. அவர் ஏற்கனவே நிறைய அனுபவம் இருந்தவர், இந்த மாதிரி இதில் ஆஃபீஸில் நிறைய ஆஃபீஸில் வேலை பார்த்தவர், உயர் பதவியிலேருந்து ரிட்டையர் ஆகிருக்கார். அவர் வந்து என்ன சொன்னார்னாக்கா, அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா அருமையான கருத்து. எப்படின்னாங்க, அதாவது எப்பயுமே இதை இவர கேஸ் மட்டும் நீங்கள் வந்து இல்லை, ஒருத்தர் வந்து ஆஃபீஸுக்கு உள்ள ரூல்ஸை மீறி ஒருத்தர் வந்து எகெயின்ஸ்ட் த ரூல்ஸ் பண்ணுறாருனாக்கா நீங்கள் ஒரு தடவை வார்ன் பண்ணலாம், இப்படி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வார்ன் பண்ணியாச்சுனாக்கா அதை வார்ன் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் வந்து அதை ஸ்ட்ரிக்டாக சொல்லிடலாம், நீங்கள் அடுத்த தடவை எல்லாம் இந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் உங்களை மேலே ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அதோட வச்சுக்கணும். அதுக்கு பிறகு வந்தாருனாக்கா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் ஆக்ஷனுக்கு எது முன்னதாக அவர் என்னென்ன குற்றம் செய்திருக்கிறார், அந்த தண்ணியை போட்டு வந்து எந்த மாதிரி குற்றம் செய்திருக்கார் என்பதை நிறுவனம் பண்ணுவதற்கான எவிடன்ஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். அதற்கான எவிடன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒருத்தர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கனாக்கா அவர் தண்ணி போட்டு வந்து ஆஃபீஸில் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணார், தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும். ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாதான் நீங்கள் மேலதிகாரி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்கிறப்போ அதை ஆக்ஷனாக எடுக்க அவங்க வாய்ப்பாக இருக்கும். நீங்களும் உங்களை வந்து கூப்பிட்டு கேட்குறப்போ, விசாரணை பண்ணுறப்போ நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும் சரியா. அதை வந்து இங்கே வந்து யூ ஹாவ் டு ரெக்கார்ட் அப்படின்னாரு. அவர் இதுதான் ரூல்ஸு, இப்படி தான் நான் நடத்தணும். முதல்ல வார்ன் பண்ணுறீங்க, அப்படி நடக்கலைனாக்கா அவர் அந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணியிருந்தானாக்கா அவர் அந்த மாதிரி பண்ணுறாருன்றதுக்கான எவிடன்ஸு, எவிடன்ஸை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். அது எந்த மாதிரி எவிடன்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணி திடீர்னு படுத்திருக்காரு, இல்லை யாரோட தப்பாக பேசுகிறாரு, அதெல்லாம் வந்து ஏதாவது வந்து ரெக்கார்ட் பண்ணி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப இதை கொடுத்துடணும். இது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் அப்படின்னாக்கா இதுதான் நம்ம டியூட்டி, நம்ம அந்த சீட்டில் உட்காந்துருக்க அந்த டியூட்டி. ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா, அதாவது மனிதர்களே பல வகைகள் இருக்கலாம். அந்த சீட்டு போகிறவங்களும் அந்த மாதிரி தான், சில பேர் கோவக்காரராக இருக்கலாம், சில பேர் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறவராக இருக்கலாம், சில பேர் வந்து எப்போ பார்த்தாலும் புலம்புற கேஸாக அந்த சீட்டில் உட்காந்துடலாம்.
சில பேர் வந்து பரிதாபப்படுறவராக உட்காரலாம், சிம்பதி, இந்த நம்ம இந்த மாதிரி ஆக்சிடென்ட் தான், அவருக்கு ஏதாவது தப்பாக ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கலாம். அதுக்கு தான் அவர் சொன்னார், கெஸ்ட்டு நீங்கள் இதோட முடிச்சிங்க, அதாவது அவர் வந்து ஆஃபீஸ்க்கு வராரு, மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு, அதனால் நீங்கள் வந்து அவருக்கு எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, விசாரணைனா அதை எடுத்து சொல்கிறீங்க, அதுக்கு பிறகு அந்த மேலதிகாரிகள், உங்களுக்கு மேலதிகாரிகள் விசாரணை பண்ணுவாங்க, அவருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க, சேலரியை கொடுக்காமல் பண்ணுறாங்களோ, சம்பளம் கொடுக்காமல் பண்ணுறாங்களோ, இல்லை வேலை விட்டு தூக்குறாங்களோ, டெர்மினேட் பண்ணுறாங்களோ, அது அவங்களோட டியூட்டி. ஆனால் இன்னொன்று என்னன்னாக்கா, இன்னொரு இது இருக்குது இதில், எப்படின்னாக்கா சில பேர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர்களாக அந்த சீட்டில் உட்காந்துருப்போம். அப்படி இருக்கிற போது அவரை கூப்பிட்டு தனியாக கவுன்சிலிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நீ ஏன் அந்த மாதிரி குடிக்கிற, உனக்கு குடும்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நம்ம போனோம்னாக்கா கடைசியில் அவர் மேலே நாம் பரிதாபப்பட வேண்டிய சூழ்நிலை வந்து விடும். அவர் சொன்ன வார்த்தை இல்லை, அவர் வந்து வீட்டில் இந்த மாதிரி தப்பாக நடக்கிறாரு அங்கேயும் சொன்னோன்னா அவர் மேலே கோவப்பட வேண்டியது வரும், ஒன்று கோவப்பட வேண்டிய வேண்டும், இல்லைனா அவர் மேலே பரிதாபம் காட்ட வேண்டி வரும், அடடா இதனால தான் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டில் அவருக்கு மனைவி குழந்தைகள் அவனால் பிரச்சனை, சொந்தக்காரனால் பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, இல்லை பல பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்கு வந்து அவர் இது பண்ணுறதுக்கு தண்ணி அடிச்சு வரலாம். அதை நாம் கேட்டோம்னா தான் இந்த சூழ்நிலையை மீறி அவன் குடும்ப பிரச்சனை அப்படி என்ன ஏதுன்ட்டு நம்ம உள்ளே போனோம்னாக்க அது நம்ம நம்முடைய திங்கிங்கை வந்து நம்ம சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. திடீர்னு நம்ம மனசு எப்படி மாறினா, ஆஹா அவருக்கு வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, அவர் மேலே ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஆனால் அவரை பற்றிய கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு கட்டத்தில் என்னென்னாக்கா இவர் மேலே வந்து அவர் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லுவது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அது மாதிரி இன்னொருத்தர் குடிச்சு வர்றப்ப அவர் மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் மேலே அவர் ஆக்ஷன் எடுக்கிறனால இது எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு அந்த சங்கங்கள் சொல்ல ஆரம்பிக்கும். அவங்களுக்கு இன்னொரு சங்கங்கள் இருக்குது அப்படி சொல்லும். ஆக நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆள் வந்து அவர் மேலே பரிதாபப்பட்டு இல்லை அவன் எந்த மாதிரி குடும்ப சூழ்நிலை இருக்குது அப்படின்னு போனாக்கா அது ஓகே. ஆனால் ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு சூப்பர்வைஸ் அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அவனுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டோ அதில் அவருடைய சூழ்நிலையை ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னாக்கா ஒன்று பரிதாபம் வந்து நாம மாட்டிக்கிற சூழ்நிலை வரலாம், இல்லை நமக்கு மற்றவர்கள் அந்த சபார்டினேட்ஸ் நம்ம மேலே வந்து கோவப்படுற மாதிரி வரையும், அவன் அந்த மாதிரி பண்ணுறான், இவன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவன் மேலே பரிதாபம் வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். ஆக அவர் சொன்னது என்னன்னாக்கா, ஒன்று நீங்கள் ஆக்ஷன் எடுக்க இல்லை வார்ன் பண்ணி விடுங்க, இல்லை ஆக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னாக்கா எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அவரை கொண்டு மேலதிகாரி எடுத்துக்குவாங்க, இதோடு சரி. ஆனால் அவர் எப்படி மாதிரி இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் மாறினார் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்னாக்கா, ஒன்று அவர் மேலே அதிக கோபம் வரலாம், இல்லைன்னா அதிகமான மனிதாபிமானம் சிம்பதி வரலாம். இது ரெண்டுமே வந்து ஒரு ஆபீஸராக உக்காந்துக்கிட்டு மேலதையாக உக்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி சூழ்நிலை நாம் வந்து நினச்சிட்டு அவர் மேலே பரிதாபப்பட்டுட்டு ஆக்ஷன் எடுக்காமையோ இல்லை கோவப்பட்டு திடீர்னு ஆக்ஷன் எடுத்துடுறதோ இருக்க முடியாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். இதுதான் உண்மையான அப்ரோச் என்று நானும் நினைக்கிறேன்.